திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சிற்பியின் நரகம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில மூன்று கதாபாத்திரங்கள் தான் வராங்க சிற்பி சாத்தன் யவனன் பைலாக்கஸ் மற்றும் பரதேசி இந்த மூன்று பேரை தான் இந்த கதை முழுக்க நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட முதல் காட்சி துறைமுகத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது சூரியன் மறையும் நேரம் அது காவிரி பூம்பட்டினம் துறைமுகம் அரசனுக்காக வெள்ளை யானைகள் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு அந்த கடற்கரை பக்கத்துல பைலாக்கஸ் ஒரு யவனன் கடலையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு பழக்கமான பரதேசி ஒருவன் யவனிடம் பேச ஆரம்பித்தான் பரதேசி மூல சக்தியின் திருவிளையாடலை போற்றி பேசினான் அதற்கு பைலாக்கஸ் மதுவும் மங்கையும் போதும் என்று சொன்னான் இப்படி மதுவும் மங்கையும் போதும் என்று சொல்கிற யவனனை விட ஜைனர்களும் கபாலிகர்களும் மேல் என்றான் அந்த வரதேசி அதற்கு பைலாக்கஸ் யவன கடவுளான ஜூப்பிட்டருக்கும் கந்தனுக்கும் அசட்டுத்தனத்தில் வேறுபாடு இல்லை என்றான் அவன் பரதேசி திகைப்போடு பார்த்தான் பைலாக்கஸை இப்படியாக இருவரும் மாறி மாறி பேசி கொண்டிருந்தாங்க அப்போ சாத்தன் என்ற சிற்பி அங்கு வந்தார் தன்னோட லட்சியத்தை பார்க்க வருமாறு யவனனை கூப்பிட்டான் அதோடு பரதேசியையும் உணவு உண்ண கூப்பிட்டான் மூன்று பேரும் சாத்தனுடைய மாட்டு வண்டியில் பயணம் செய்றாங்க சாத்தனுக்கு எண்பது வயது இருக்கும் ஆனால் அவரோட வலிமை குறையவில்லை பிரம்மன் மனித வடிவில் இருப்பது போல காணப்பட்டார் அந்த சிற்பி சாத்தன் எதிரே வந்த யானைகள் பொதிக்கழுதைகள் பொதி மாடுகளை தாண்டி சாமர்த்தியமாக சென்று கொண்டிருந்தது வண்டி அப்போது உப்பு வண்டி ஓட்டு செல்லும் பெண் மீது அதிர்ஷ்டவசமாக மோதாமல் சென்றது இவர்களுடைய மாட்டு வண்டி உடனே தெய்வ செயல் என்றான் சாத்தன் இல்லை உன் சிருஷ்டி சக்திதான் என்றான் பைலாகஸ் சாத்தன் தன் படைப்புக்காக அவர் பட்ட கஷ்டங்களை சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய இருபதாவது வயதில் பாண்டிய நாட்டுக்கு கொல்லிப்பாவை சிற்பத்தை பார்க்க சென்றபோது அங்கே ஒரு கூத்தில் அபிநயம் செய்த ஒருத்தனின் கால் வளைவில் உலகத்தின் அர்த்தத்தை பிடித்தாராம் எங்கேயும் கிடைக்காத சாந்தி அவர் மனைவி அங்கையர்கி இறந்தபோது அவருக்கு கிடைத்ததாம் நீலமலை கொடுங்கோலன் சிரச்சேதம் செய்யப்பட்டபோது போது அவனுடைய இடை துவழுதலில் ஒரு சாயலை கண்டானாம் இப்படியாக சிலையை செய்து முடித்தாராம் தெய்வம் இருக்கிறது என்று அவர் சிலை உணர்த்துவதும் இப்பேற்பட்ட தூண்டுதல்கள் இல்லாமல் இப்படிப்பட்ட சிலை செய்திருக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த சிற்பி சாத்தன் அப்போது நாத்திகவாதியான பைலாக்க சிற்பி சாத்தனை பார்த்து பிரம்மா என்று பாராட்டினான் மாட்டு வண்டி சிற்பி சாத்தனின் வீடு வந்து நின்றது மூன்று பேரும் இறங்கினாங்க அப்போது ஒரு யவன பெண் வந்து மூவர் காலையும் கழுவினாள் இருட்டு அறைக்குள் சென்றாங்க மூன்று பேரும் அப்போது ஒருவனை தீப்பந்தம் கொண்டு வர சொன்னார் சிற்பி சாத்தன் தீபம் வந்ததும் இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டே திரையை விளக்கினார் சிற்பி சாத்தன் ஒற்றை காலை தூக்கி நடிக்கும் பாவனையில் ஆள் உயர சிலையை பார்த்து மூவரும் சிலை போல ஆனார்கள் அவ்வளவு தத்ரூபமான சிலை இந்த காட்சியை புதுமை பித்தன் அவர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த மங்கிய தீப ஒளியில் ஒற்றை காலை தூக்கி நடிக்கும் பாவனையில் ஆயில் உயரத்தில் மனித விக்கிரகம் விரிந்த சடையும் அதன் மீது விளங்கும் பிறையும் விரிந்து சின்முத்திரைகளை காண்பிக்கும் கைகளும் அந்த அதரத்தில் தோன்றிய அபூர்வ புன்னகையும் மனதில் அலைமேல் அலையாக சிந்தனை கற்பனைகளை கிளப்பின சிலையின் ஒவ்வொரு வளைவிலும் ஒவ்வொரு அங்கத்திலும் என்ன ஜீவ துடி துடிப்பு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு புதுமை பித்தன் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குது சந்நியாசி அவரை அறியாமலே பாட ஆரம்பித்தார் குனித்த புருவமும் கொவ்வை குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனீயிர் பால் வெந்நீரும் என்று பாடினார் அந்த சிலையை சிவபெருமாள் ஆக்கினார் அந்த சந்நியாசி இந்த சிலையை என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்டான் யவனர் அதற்கு சிற்பி அரசனுடைய கோவிலுக்கு கொடுக்க போவதாக சொன்னார் அந்த சந்நியாசியும் ஆதரித்தார் ஆனால் யவனன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த சிலையை உடைத்தாலும் அந்த துண்டுகளுக்கு கூட அர்த்தம் உண்டு உங்களுடன் பேசுவதற்கு அந்த கடலே மேல் என்று கோபித்து கொண்டு சென்று விட்டான் அந்த யவனன் அப்போது கும்பாபிஷேக நாளும் வந்தது கும்பாபிஷேகம் நன்றாக நடந்தது சிலைக்கு பிரதிஷ்டை செய்த தினம் சிற்பிக்கு லட்சியம் நிறைவேறியது அன்று பைலாக்கர்ஸ் உயிருடன் இல்லாததால் வருத்தப்பட்டான் சிற்பி புதிய கோவிலில் இருந்து வீடு வந்த சிற்பி இரவு அயர்ந்து தூங்கினான் அப்போது ஒரு கனவு கண்டான் அந்த கனவில் பெரும் வெளிச்சத்தில் புன்னகையுடன் தில்லை கூத்தனின் வடிவம் தெரிந்தது திடீரென்று எல்லாம் இருட்டு உள்ளே சாத்தன் போய்கொண்டிருக்கிறான் கருவறையில் மங்கிய தீப ஒளி சிலைக்கு உயிரில்லை கவர்ச்சியும் இல்லை நிழல் உருவங்கள் குனிந்தபடி வருகின்றன குனிந்தபடியே வணங்குகிறது பிறகு செல்கிறது ஒன்று கூட சிலையை நிமிர்ந்து பார்க்கவில்லை கோபமான சிற்பி சிலையை கீழே தள்ளினான் அவனது இரத்தம் சிலையில் பட்டதும் சிலையில் பழைய புன்னகை வந்தது சாத்தன் திடுக்கிட்டு எழுந்தான் பயங்கர கனவுதான் என்று நினைத்து கொண்டான் நெற்றியில் விபூதியை பூசினான் பைலாகஸை நினைத்தான் அவன் மனம் அமைதி அடையவில்லை இப்படி கதையை முடிக்கிறாங்க திரு புதுமை பித்தன் அவர்கள் முதலில் நாத்திகவாதியான ஃபைலாக்கஸ் கோயிலுக்கு சிலையை கொடுக்க கடுமையாக எதிர்த்தான் அருமையான இந்த படைப்பு கருவறைக்குள் அடங்கி போகக்கூடாது என்று அவன் நினைத்தான் ஆனால் அவன் கருத்துக்கு எதிராக செயல்பட்ட சிற்பி அன்றே ஃபைலாக்கஸின் கருத்து சரியே என்று நினைக்கத் தோன்றியது அந்த சிற்பியின் மனம் நிறைவும் சாந்தியும் பெறவில்லை ஒரு கலைஞனுக்கு சொர்க்கம் அவனது கலை படைப்புகளை பிறர் அனுபவித்து ரசிப்பதே ஆகும் ஒரு கலைஞனுக்கு நரகம் என்பது அவன் படைப்பை ரசிக்காததே அதனால் சிற்பியின் நரகம் என்பது அந்த சிற்பி சாத்தனுக்கு மனநிறைவு இல்லாத நிலைமைதான் இப்போது அவருடைய சிலையை வேற எங்கேயும் வைத்திருந்தால் கூட அவருக்கு ஒரு மதிப்பு கிடைத்திருக்கும் அவர் பட்ட பாடுக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கும் ஆனால் இப்போது யாருமே அவருடைய சிலையை ரசிக்காததுனால அவருடைய மனம் இப்போது நரகம் போல தான் இருக்குது அதனால சிற்பியின் நரகம் இந்த கதைக்கு பொருத்தமான தலைப்பு என்று நினைக்கிறேன் சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்